ஒரு விசுவாசி பரலோகத்தின் இருந்தாலும் கீழே உலகத்தில் இருக்கும் காலத்தில் எந்த அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிறானோ அந்த அரசாங்கத்திற்கு அவன் கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் இரண்டுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வருமென்றால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கே கீழ்ப்படிய வேண்டியவனாயிருக்கிறான் வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வாஞ்சியோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் நாம் கடந்த பாடத்திலே ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே நாம் நம்மை குறித்து நினைக்க வேண்டிய அளவிற்கு மிஞ்சி நினைக்கக்கூடாது என்றும் கிறிஸ்துவின் சரீரமாகிய அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்றும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரம் என்ன என்பதை அறிந்து அதை பரிசோதித்து அதை மற்றவர்களுக்கு அதை ஆசீர்வாதமாக செயல்படுத்த அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் சக விசுவாசிகளை நாம் மாயமற்ற அன்பினாலே நேசிக்க வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் அதனைத் தொடர்ந்து பதினேழாம் வசனம் முதல் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்திலே அவிசுவாசிகளுடன் நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் விசுவாசத்திலே நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஆலோசனை என்ன நாம் அரசின் சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய வேண்டுமா ஆழமாக கற்றுக்கொள்ள வாரங்கள் செய்திக்குள் செல்லலாம் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களே ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முதலாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று பார்த்தோம் அடுத்ததாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாரத்தோடு கூட எப்படி நாம் சரியான உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று பார்த்தோம் அது மட்டுமல்ல சக விசுவாசிகளோடு எப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றும் கவனித்தோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் அவிசுவாசிகளோடு நமக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கப் போகிறோம் இன்று நாம் அவிசுவாசிகள் நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம் அவர்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவிகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் இருங்கள் இந்த இரண்டு வசனங்களிலே மூன்று கட்டளைகளை பார்க்கிறோம் முதலாவது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் இந்த உலகத்திலிருந்து ஒரு விசுவாசி தீமையை எதிர்பார்க்கலாம் அப்படி உங்களுக்கு அவிசுவாசிகளிடத்திலிருந்து தீமையான காரியங்கள் செய்யப்பட்டாலும் நீங்கள் திரும்ப அடிக்க வேண்டாம் தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம் இரண்டாவதாக எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடையூறாய் இருப்பது உண்மையற்ற கிறிஸ்தவர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட வேத சித்தாந்தத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஒரு அவிசுவாசிக்கு அக்கறை இல்லை ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா இல்லையா என்பது மிக முக்கியம் கடன் வாங்கினால் அதை சரியாக திரும்பிக் கொடுப்பீர்களா நீங்கள் நம்பத்தக்க ஒரு மனிதராக இருக்கிறீர்களா நாம் ஒற்றைத்தாள் பிரதிகளை விநியோகிப்பதை விட உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக முக்கியமானது ஒரு முறை ஒரு விசுவாசி முன்பின் அறியாத ஒருவரை பார்த்து ஒரு ஒற்றைத்தாள் பிரதியை கொடுத்து நீங்கள் இதை வாசிக்க வேண்டும் என்று சொன்னாராம் அதற்கு அந்த மனிதர் நான் இதை வாசிக்கப் போவதில்லை உன்னுடைய வாழ்க்கையைத்தான் கவனிக்க போகிறேன் என்று கூறினாராம் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ஒற்றைத்தாள் பிரதிகளை கொடுப்பது நல்லதுதான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதன் எல்லா பகுதிகளிலேயும் உண்மை காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமானது மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்கிறார் பிரிமானுள்ளே இது மிக அருமையான ஒரு வாக்கியம்தான் ஏனென்றால் இன்றைக்கும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யாரோடும் போகிறதில்லை அவருடைய சரித்திரத்தை சற்றே நீங்கள் பின்னோக்கி என்றால் அவர்களோடு பழைய பலரோடு உறவை முறித்து கொண்டவர்களாகவே அவர்கள் காணப்படுவார்கள் அப்படிப்பட்டவர்களிடத்திலே நீங்கள் கட்டாயம் உறவுள்ளோர்களாய் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களால் எந்த நன்மையை அவர்களுக்கு செய்யுங்கள் ஒரு பட்டணத்திலே ஒரு வயதான தாய் தனியாக ஒரு வீட்டிலே இருந்தார்கள் பக்கத்து வீட்டில் உள்ள பெண்ணோடு அவர்களுக்கு உறவு சரியானதாக இல்லை எனவே ஒரு நாள் தன்னுடைய போதகரை அழைத்து ஐயா நீங்கள் வந்து என்னுடைய பக்கத்து வீட்டு காரிய இடத்துல சற்று பேசி பாருங்கள் என்று போதகரை அழைத்தாரலாம் போதகரும் வந்து பக்கத்து வீட்டு பெண் இடத்துல பேசி பார்த்த பிறகுதான் அந்த பெண் எந்த ஒருவரோடும் ஒத்துப்போக முடியாதவள் என்பதை அறிந்து இந்த வயதான தாயினிடத்தில் வந்து அம்மா நீங்கள் அவர்களோடு ஒத்துப்போவதை குறித்து கலங்க வேண்டாம் உங்களால் ஏந்த நன்மையை மட்டும் தொடர்ந்து அவளுக்கு நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்று கூறினாராம் ஆம் அருமையான சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய தெருவிலேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயோ சிலரோடு நீங்கள் மனம் பொருந்தி சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பலாம் ஆனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாததினாலே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் தொடர்ந்து உங்களால் ஆன நன்மைகளை வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு செய்யுங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாம் வசனங்களை பாருங்கள் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் வேதவசனத்திலே காணப்படுகிற மிக உன்னதமான கொள்கைகளிலே இதுவும் ஒன்று என்றாலும் ஒரு விசுவாசியும் செய்வதற்கு கடினமான ஒரு காரியம்தான் இது ஒருவர் உங்களை ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறு கன்னத்தை திரும்ப காட்டுவது கடினமானது அயர்லாந்து தேசத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருவன் மற்றும் ஒருவனுடைய வலது கன்னத்திலே அடித்து விட்டான் கீழே விழுந்து அவன் எழுந்து தன்னுடைய இடது கன்னத்தையும் காட்டினானாம் அப்பொழுதும் அந்த மனிதன் இடது கன்னத்திலேயும் அவனை ஓங்கி அடித்து விட்டான் விழுந்த அந்த மனிதன் மீண்டுமாக எழும்பி தன்னை இரண்டு கன்னங்களிலேயும் அடித்தவனை நைய புடைத்து விட்டான் அடிபட்டவன் மூர்ச்சையாய் கீழே விழுந்து விட்டான் இதை பார்த்து ஓடி வந்த ஒருவர் அவனிடத்தில் வந்து தம்பி நீ இடது கன்னத்தை காட்டினாய் அது நல்ல காரியம்தான் ஆனால் அதற்கு பிறகு ஏன் இவனை இப்படி அடித்து விட்டாய் என்று கேட்டாராம் ஐயா வலது கன்னத்திலே அடித்தால் இடது கன்னத்தை காட்டு என்றுதான் ஆண்டவர் கூறியிருக்கிறார் எனக்கு ஒரு இடது கன்னம்தான் இருக்கிறது அதற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை எனவேதான் நான் செய்ய விரும்பினதை செய்து முடித்து விட்டேன் என்று கூறினானாம் நம்மளையும் பலர் அப்படித்தான் செய்கிறோம் இல்லையா கொஞ்ச காலம் பாடுகளை சகித்துக் கொள்கிறோம் பின்னர் நமக்கு வேதனையை கொடுத்தவர்களுக்கு எதிராக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் அப்படி என்றால் நாம் விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக இல்லை ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன நீ என்னோடு கூட விசுவாசத்திலே நட நான் காரியங்களை பொறுப்பெடுக்கிறேன் உன்னை விட சிறப்பாக நான் அதை செய்வேன் அந்த பெண் அல்லது அந்த ஆண் உனக்கு தீமை விளைவித்து விட்டார்களா கலங்காதிருங்கள் என்னிடத்திலே பொறுப்பை கொடு நான் கவனித்துக் கொள்கிறேன் என்கிறார் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே யாரோ காரணமில்லாமல் உங்களுக்கு வேதனை கொடுத்து விட்டார்கள் என்பதனாலே எப்படி பதிலுக்கு பதில் செய்வதென்று நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறீர்களா வேண்டாம் நீங்கள் நஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தாலும் இழப்புகளை கடந்து வர வேண்டியதாக இருந்தாலும் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம் இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தோடு உங்கள் காரியங்களை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து பாருங்கள் நீங்கள் பதிலுக்கு பதில் செய்யாமல் அமைதியாயிருங்கள் கர்த்தர் அற்புதமான காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக எங்களுக்கு வந்த கடிதங்கள் ஒன்றிலே ஒரு சகோதரன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வானொலியிலே கேட்டபொழுது தான் செய்ய நினைத்த தீங்கை கைவிட்டதாகவும் கர்த்தரனுடைய காரியங்களை செய்ததாகவும் எங்களுக்கு எழுதியிருந்தார் நீங்களும் இன்றைக்கு முழுமையாக கர்த்தரை நம்பி உங்களுக்கு தீமை செய்தவர்களை பூரணமாய் கர்த்தருடைய கரத்திலே விட்டுவிடுங்கள் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லே தீமையான ஒரு உலகத்திலே நாம் வாழ்கிறோம் பிசாசின் திட்டங்களை மேலோங்கி நிற்கிற ஒரு உலகத்திலே வாழ்கிறோம் ஒரு விசுவாசி அதற்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற முடியாது ஏனென்றால் பிசாசின் உலகம் பயன்படுத்தும் தந்திரங்களையும் பகையையும் வெறுப்பையும் ஒரு விசுவாசி செயல்படுத்த முடியாது எனவேதான் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் கர்த்தர் விசுவாசிக்கு நன்மையான பர்சுத்தாபியானவரை கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியிலே நடக்க வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று வாசிக்கிறோம் அதே கலாத்தியர் நிறுவத்திலே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே சொல்லும் நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடக்கவும் கடவோம் என்று கூறுகிறார் எனவே உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யவே வாய்ப்பை தேடுங்கள் இப்பொழுது நாம் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருகிறோம் இங்கே ஒரு விசுவாசிக்கும் அரசாங்கத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்தும் ஒரு விசுவாசிக்கும் அவனுடைய அண்டை அயலகத்தாருக்கும் உரிய உறவை குறித்தும் பார்க்க போகிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்திலையும் தொடர்ந்து ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய சேவையை குறித்தே பார்க்கப் போகிறோம் ஒரு விசுவாசி பரலோகத்தின் பிரஜையாய் இருந்தாலும் உலகத்திற்கு கீழே இருக்கும் காலத்தில் எந்த அரசாங்கத்திற்கு கீழே இருக்கிறானோ அந்த அரசாங்கத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் இரண்டிற்கும் இடையிலே ஒரு பிரச்சனை வருமென்றால் பரலோக ராஜ்யத்திற்கே அவன் கீழ்ப்படிய வேண்டியவனாய் இருக்கிறான் இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கத்திற்கு நாம் பொறுப்புள்ளவர்கள் என்று இயேசு கிறிஸ்துவே தெளிவுபடக் கூறியிருக்கிறார் ஞாபகம் இருக்கிறதா ஒருமுறை இயேசுவை பகித்தவர்கள் அவரிடத்திலே வந்து ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்று கேட்டார்கள் உடனே இயேசு அவர்களிடத்திலிருந்தே ஒரு நாணயத்தை வாங்கி இந்த நாணயத்தின் மேல் உள்ள உருவமும் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார் அப்பொழுது அவர்கள் ராயனுடையது என்றார்கள் உடனே இயேசு ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக கூறிவிட்டார் இதை குறித்து லூக்கா இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம் அரசாங்கங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவை அவர்களுக்கென்று சில அதிகாரங்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் சொல்லும் பொழுது ஆரம்பத்திலேயே அறியாமும் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது என்று கட்டளை கொடுத்தார் மனிதனுடைய வாழ்க்கை குறித்து தேவன் மிக உயர்வாகவே எண்ணியிருக்கிறார் அது அவருடைய பார்வையிலே அருமையானது இன்னொரு மனிதனுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதற்கு பதிலாக உங்களுடைய ஜீவனை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பல அரசாங்கங்கள் அதிகமாக தீமை செய்கிறவர்களையும் பெரிய மனிதர்களாக்குகிறார்கள் இன்றைக்கு நான் வாழும் காலத்திலே தீமை நன்மையானது என்று அழைக்கப்படுகிறது நன்மை தீமையானது என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஒரு விசுவாசி மனித அரசாங்கத்திற்கு கீழ்ப்படியே கடமைப்பட்டிருக்கிறான் அப்போஸ் பவுல் பவுல் தீமோத்தையுக்கு எழுதும் பொழுது ஒன்று தீமோத்தையு இரண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களிலேயும் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறேன் கவனியுங்கள் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பெரியமுமாய் இருக்கிறது ஆம் அருமையானவர்களே நம்முடைய அரசாங்கத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஒரு முழு நேர ஊழியர் தான் ஜெபிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே தான் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அரசாங்கத்திலே பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்காக அவர்களுக்கு தேவையான ஞானத்திற்காக உண்மைக்காக பரிசுத்திற்காக பாதுகாவலுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் போல போஸ்டலனின் காலத்தில் இருந்த யூதர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிவதை குறித்து அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள் எனவேதான் ரோம சாம்ராஜ்யத்திலே ஒருமுறை யூதர்கள் எல்லாரையும் கிளாடியஸ் மன்னன் விரட்டி அடித்தான் பாலஸ்தீன தேசத்திலே வாழ்ந்த பரிசேர்களும் ரோம ஆளுகையை விரும்பாமல் அதற்கு எதிராக செயல்பட விரும்புகிறவர்களாய் காணப்பட்டார்கள் பௌலப்போஸ்தலனுடைய நாட்களிலே இருந்த அரசாங்க தலைவர்கள் மதிகட்டவர்களாகவும் இரக்கமில்லாமல் கொலை செய்கிறவர்களாயும் இருந்தார்கள் நீரோ ரோம சாம்ராஜ்யத்திலே அரியணையிலே இருந்தான் பாலஸ்தீனத்திலே பிலாத்து ஏரோது போன்றவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேருமே தீமையான காரியங்களையே செய்கிறவர்கள்தான் இருந்தாலும் விசுவாசிகள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றே பௌலப்போசலன் கற்றுக் கொடுத்தார் பாருங்கள் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிவதற்கான ஒரு முக்கியமான காரணம் தேவனே அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இருக்கிறது என்பது உண்மைதான் ஏனென்றால் அநியாயமும் அக்கிரமும் பல இடங்களிலே தலை விரித்து ஆடுகிறது இருந்தாலும் தேவனே எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார் சரித்திரத்தை பின்னாலே திரும்பி பார்ப்போம் என்றால் பல ராஜ்யங்கள் ஒரு காலத்திலே ஓஹோ என்று செழித்து எல்லாம் குறிப்பிட்ட காலங்களிலே அது உடைந்து நொறுங்கி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது காரணம் என்ன லஞ்சம் நீதியற்ற தன்மை அங்கே செழித்து வளர்ந்தது தேவனே அப்படிப்பட்ட ராஜ்யங்களுக்கு முடிவு கட்டினார் தேவன் இன்னமும் ஆட்சியிலே இருக்கிறார் இந்த பூமியிலேயும் அவர் ஆட்சியில் இருக்கிறார் அவர் தம்முடைய அரியணையை விட்டு ஓடிவிடவில்லை இன்னமும் அவர் அவருடைய ரதத்திலே வெற்றியோடு தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்திலே நடக்கும் எந்த காரியங்களினாலும் அவர் சலனம் அடைகிறதில்லை ஞாபகம் இருக்கிறதா யூதாவின் ராஜாவாகிய உசியா மறித்த பொழுது ஏசாயா சோர்ந்து போய்விட்டார் ஆனால் அவர் செய்தது என்ன தேவனுடைய ஆலயத்திற்கு சென்றார் அப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டமான நேரத்தில் அவர் செல்ல வேண்டிய சரியான இடம் அதுதான் அங்கே சென்றபொழுதுதான் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவன் விற்றிருக்க கண்டார் உசியா மறித்து போனான் ஆனால் தேவன் மறித்து போகவில்லை எனவே பிரியமான சகோதரனை சகோதரியை நம்மை ஆண்டவர் எந்த அதிகாரத்தின் கீழே வைத்திருக்கிறாரோ அந்த அதிகாரத்திற்கு கீழே நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பாருங்கள் ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் முதலாவசனத்தை நாம் வாசித்தபொழுது பல கேள்விகள் உருவானது அது எல்லாவற்றிற்கும் மிக நேர்த்தியாக விளக்கத்தோடு இரண்டாவது வசனம் பதில் சொல்லிவிட்டது இந்த வசனம் கூறப்பட்டதற்கு காரணம் ஒரு விசுவாசியும் கூட ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக ஏதாவது கலகத்திலே ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் பவுல் அவ்வாறு கூறுகிறார் நல்ல அரசாங்கத்திற்கு நாங்கள் உதவி செய்வோம் தீமையான அரசாங்கத்திற்கு நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்று சிலர் கூறலாம் ஒரு விசுவாசி சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கப்படுவதை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்க வேண்டும் உண்மையும் நீதியும் நியாயமும் நடைபெறுவதை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும் எனவே பல நேரங்களிலே ஒரு விசுவாசி சரியான தீர்மானத்தை எடுப்பது கடினமானது தான் இப்பொழுது நம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து வருகிறோம் இன்று பல இடங்களிலே சட்டங்கள் மீறப்படுவதை பார்க்கிறோம் விசுவாசி அதற்கு துணை போகிறவர்களாக இருக்கக்கூடாது அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் யோவான் ஸ்நானகனை நினைத்துக் கொள்ளுங்கள் ஏறோதால் கொலை செய்யப்பட்டார் ஏசு கிறிஸ்து பொந்திப்பிராதின் காலத்திலே சிலுவிலை அடிக்கப்பட்டார் யோவானின் சகோதரனாயி யாக்கோபு ஏரோதின் வாளுக்கு இரையானார் அப்போஸ் நாய் பவுல் நீரோ மன்னனால் கொலை செய்யப்பட்டார் என்றாலுமே அரசாங்கத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நேமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் என்று தெளிவாக பவுல் கூறியிருக்கிறார் கிறிஸ்தவம் ஒரு காலத்திலேயும் ஒரு அரசாங்கத்தை நல்லதாக்கும் ஒரு இயக்கமாகவில்லை நகரத்தை சுத்தப்படுத்தவோ சமுதாயத்திற்கு உதவி செய்யவோ ஒரு இயக்கமாகவில்லை சுவிசேஷமானது தனி மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது பவுல் பல இடங்களுக்கு பிரயாணம் சென்றாலும் ரோம சிறைச்சாலைகளை சந்தித்திருந்தாலும் அதை குறித்து அவர் பேசி தெரியவில்லை நேர்மையற்ற ஒரு அரசாங்கத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமென்று சொல்வது உண்மையாகவே கடினமான ஒன்றுதான் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் பல இடங்களிலே நேர்மையற்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு காலத்திலேயே சட்டத்திட்டங்களை உருவாக்கியவர்கள் வேதத்தை அறிந்தவர்களாய் இருந்தார்கள் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடைய வேண்டிய எத்தனையோ உதவிகள் அவர்களுக்கு சென்றடையவில்லை பிரச்சனை என்ன மனிதனுடைய இருதயமே பிரச்சனை கிறிஸ்துவை அறிந்தவன் செய்ய வேண்டியதென்ன அவன் கருத்துடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அதைத்தான் பவுல் இங்கே கூறியிருக்கிறார் எனவே நகரங்களை சுத்தப்படுத்துவதற்காகவோ அரசாங்கத்தை சிறந்ததாக்குவதற்காகவோ கிறிஸ்தவம் இல்லை அவனுடைய பொறுப்பு சுசேஷத்தை பிரசங்கிப்பதும் தேனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேசாத சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதுமே ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் அவசரங்கள் மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துற்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள் ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய் அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அதை ஒரு அரசாங்கம் செய்யாமல் இருக்கும் பொழுது அது தவறுகிறது சட்டம் ஒழுங்கை உடைக்கிறவர்களுக்கு ஒரு விசுவாசி எதிர்த்து நிற்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முற்படுகிற நம்முடைய ஆளுநர்களை நாம் மதிக்க வேண்டும் நம்முடைய தேசத்தின் படை வீரர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் பல காவல் அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் காவல் அதிகாரிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் சனத்தை பாருங்கள் ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சியை நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும் சட்டத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை வரும் என்பதனாலே அல்ல நம்முடைய மனசாட்சியை நிமித்தம் கர்த்தருடைய கட்டளை என்பதனாலே நாம் கீழ்ப்படிய வேண்டும் ரோமர் பதிமூன்று ஆறு பாருங்கள் இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள் அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே நாம் கொடுக்கிற வரி பணங்கள் எப்படி எப்படியெல்லாமோ செலவழிக்கப்படுகிறதே என்ற எண்ணம் இருந்தாலும் நாம் வரியை செலுத்த வேண்டும் இந்த வசனத்திலே தேவ இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இவரையர் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே தூதர்களை குறித்து சொல்லும் பொழுதும் அவர்களுடைய பணிவிடையை குறித்து சொல்லும் பொழுதும் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே ஒரு அரசாங்க அதிகாரி தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நம்முடைய தேசத்திற்கு தேவனே ஒரு உயிர் மீழ்ச்சியை அனுப்ப வேண்டும் அரசாங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்து கொள்ளும் அறிவுக்குள்ளே கடந்து வருவார்கள் என்றால் அது எத்தனை சிறந்ததாயிருக்கும் இல்லையா ரோமர் பதிமூன்று ஏழு பாருங்கள் ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள் எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள் எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அந்த பொறுப்பை அந்த அதிகாரத்தை நாம் மதிக்க வேண்டும் படையில இருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அந்த உடுப்புக்கு மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒருவேளை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அதற்கான உடையை அணிந்திருக்கிறவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் அந்த பொறுப்பிற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யமாய் இருந்தாலும் இந்த உலகத்திலேயும் அவன் ஒரு சிறந்த குடிமகனாக விளங்க எதிர்பார்க்கப்படுகிறான் அருமையான சகோதரனை சகோதரியே இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு விசுவாசியாக நாம் யார் யாரோடு எப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை கற்று வருகிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் வேத வசனத்தின்படி நம்முடைய உறவுகள் என்றால் அது நமக்கும் சந்தோஷம் நம்மை பார்க்கிற ஆண்டவருக்கும் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார் என்றால் அதை அறிக்கை செய்து புதிய வழியிலே செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே அப்போஸ் நாய் மூலமாக விசுவாசிகள் யார் யாரோடு எவ்வண்ணமாய் ஒரு வாழ வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இன்றைக்கும் நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்களை தொடர்ந்து எங்களுடைய மனதிலே நாங்கள் வைத்திருந்து எப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாய் வாழ்ந்து உங்களுடைய நாமத்திற்கே கனத்தையும் மகிமையையும் கொண்டு வரும் வாழ்க்கை வாழ உதவி செய்யும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்ப சூழலிலே தாங்கள் வசிக்கும் தெருவிலே வேலை செய்யும் இடத்திலே எல்லா இடங்களிலேயும் உண்மையுள்ளவர்களாய் வாழவும் தங்களுக்கு மேல் அதிகாரிகளை கனம் பண்ணவும் கீழ்ப்படியவும் தங்களை அர்ப்பணித்து வாழ நேரே கிருபை செய்ய வேண்டும் என்று எந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா நாம் சிலரோடு ஒத்துப்போக முடியாவிட்டாலும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை விடாமல் செய்ய வேண்டும் ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியினாலே நடந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய அரசாங்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும் ஒரு விசுவாசி சட்ட ஒழுங்கு கடைபிடிப்பதில் அக்கறை உள்ளவராக இருக்க வேண்டும் சுவிசேஷமானது ரட்சிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் யோசுவா இருபத்தி மூன்று பத்து